வெல்கம் டு அகில் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு எப்படி சப்ப்ரி ஆம்ப்ளிஃபையரை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானு பார்த்திங்கன்னா, ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் நம்ம ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு சப்ப்ரி வந்து கொடுக்குறோம்னா அதோடைய கெயின் எவ்வளோ இருக்கும், அந்த கெயின் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையர் அமைச்சிருக்கோமா, அந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற ப்ரீயாம்பை அதாவது சப்பு ப்ரீயாம்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கெட்டில் நிறைய சப்பு ப்ரீ போர்டுகள் வந்து கிடைக்கிது. அதில் ஒரு சில போர்டுகளை வந்து வாங்கி வச்சுருக்குறேன். இப்போ நிறையா போடுறாங்க, நிறைய கம்பெனியில் நிறையா போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி போடுறாங்க. அதில் நமக்கு எந்த சப்பு ப்ரீயோடைய பேஸ் எஃபெக்ட் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வாங்கி செஞ்சு செட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஹார்ட் பேஸ் பிடிக்கும், சில பேருக்கு சாஃப்ட் பேஸ் பிடிக்கும், சில பேருக்கு டெப்த்து பஞ்சு நல்லா இருந்தால் பிடிக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆறு போர்டுங்க கையில் இருக்குது. அது என்னென்னா, வசந்த் கம்பெனியோட சப்ப்ரி போர்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோடைய சப்ப்ரி போர்டு, அடுத்து கேஎம்எஸ், அப்புறம் ஷானு, அப்புறம் சக்தி, அப்புறம் உதயா சர்க்கியூட் சப்ஃபர் 02 அப்படிங்கிற அந்த சப்ஃபர் போர்டு நம்ம கையில் இப்போ இருக்குது. இப்போ இந்த போர்டுங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அமைக்கக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர் அதாவது சப் ஆம்ப்ளிஃபையர் இருக்கு இல்லையா, ஐசி, அந்த ஐசி வந்து என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அதோடைய வாட்டேஜ் லெவல் எவ்வளவு, அதோடைய ஃப்ரீக்குவென்சி லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பவர் இன்புட் கொடுக்கணும். பவர் இன்புட்னால் ஒரு 24 வோல்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆம்பியர் ரேட்டிங்கும் கொடுக்கணும், ஆம்பியர் லெவலையும் கொடுக்கணும். இப்போ 24 வோல்ட்டு கொடுக்குறோம், 3 ஆம்பியர் ஒரு 3 STKIC போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து போதுமான பத்தாது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஆம்பியர் ரேட்டிங்கும் கொடுக்கணும். ஆம்பியர் ரேட்டிங் கொடுத்தா தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரிசல்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வந்து பாட்டை கேட்குறதுக்கு வந்து இனிமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சப்வூஃபருக்கு வந்து பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு எப்படி வந்து சப்ப்ரி வந்து சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கையில் ஒரு 6 போர்டுங்க இருக்குது. இந்த 6 போர்டுகளில் சிலதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து சிங்கிள் சப்ளை, சிலதெல்லாம் வந்து டியூல் சப்ளையில் இருக்குது. இப்போது இந்த ஷான் கம்பெனியில், இப்போ இந்த போர்டை பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனியில் LM324 ஐசியோட நம்பர் அழிச்சு வச்சுருக்காங்க. LM324 ஐசி பேஸ்டு ஒரு ஆப்பாம்ப் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டிகேக்கு அதாவது எஸ்டிகே சிங்கிளாக நீங்கள் ஐசி பவர் ஆம்ப் கொடுத்து சிங்கிள் ஐசி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். மோனோவாக கொடுத்தீங்க, எஸ்டிகே 4141க்கு மோனோவாக கொடுக்குறப்ப மோனோவை பண்ணி கொடுத்து அதுக்கு வந்து சப்வூஃபர் செட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கேஎம்எஸோட போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு இல்லை 10 இன்ச்சுக்கு நல்லாயிருக்கும் போர்டு. இது யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஓரளவு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 5
ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஐசி பேஸ்டு அந்த ஆப்பாம்பை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிள் சர்க்கியூட் தான், கொஞ்சம் சிம்பிள் சர்க்கியூட்லேயே வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா வாலிங் கண்ட்ரோல உட்கார வச்சு அதுலேயே வந்து நம்ம அப்படியே எடுத்து கேபினெட்டில் வந்து முறுக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு கேஎம்எஸ் அண்ணா. இதுவும் ஓரளவு நல்லா இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ, இந்த ஸ்ரீயில் பார்த்திங்கன்னா சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும், சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் தான் அதோடய ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டு தான் ஸ்ரீ போர்டு. இது பார்த்திங்கன்னா 12 இன்ச் வரைக்கும் நம்ம டிஎன்டி ஜேபிஎல் எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நல்லாயிருக்கு இந்த போர்டு வந்து நல்லாயிருக்கு. இது ஒரு ஆப் அம்ப் தான், இது ஒரு ஆப் அம்ப் 0TL0740884 இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம். அழிச்சு ஐசி அழிச்சு வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வசந்த் போர்டு, இது வந்து ரொம்ப பழைய போர்டு, இது வந்து நம்ம நான் யூஸ் பண்ணி இப்போ தான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. நான் எப்படி இருக்கும்னு நினச்சேன் பட் என்ன நல்லாயிருக்கு, ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வசந்த் போர்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு ஆப் அம்ப் தான், TL084 அப்படிங்கிற ஐசியை வந்து யூஸ் பண்ணி ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையராக, அதாவது சப்ப்ரீ போர்டுக்காக சப்ப்ரீ போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உதயா சர்க்கியூட், இது உதயா சர்க்கியூட்டில் 24 வோல்ட் டியூல் சப்ளையில் இயங்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரு, இதுவும் நல்லா இருக்குது. அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம், எவ்வளோ கம்பெனி போர்டுக்கும் நம்மள்கிட்ட இருக்குது, நம்ம டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது சக்தியுடைய சப்ப்ரீ, இதுலேயும் சில ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணினா நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் டூயல் சப்ளை தான். இப்போ நம்ம சொல்கிற எல்லா சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும், பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே வாங்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு அப்படின்னா சில சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும், ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் தான் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே போட்டு கேட்டாலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம், அதாவது சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சப்ப்ரீ போர்டை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ப்ரீ போர்டுகளை பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.